வணக்கம் வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன் இன்னைக்கு சுமித்ராஸ் கிச்சனில் அரைக்கீரையில் தேங்காய் அரைச்சி போட்டு ஒரு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த அரைக்கீரையை நல்லா ஆஞ்சிட்டு தட் இஸ் புல்லு தனியாக எடுத்துகிட்டு அந்த வேரெல்லாம் பிச்சுட்டு நல்லா தண்ணியில் ஒரு த்ரீ டைம்ஸ் அலமுங்க ஏன்னா நிறைய வந்து மண் இருக்குது அலம்பிட்டு நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு குக்கரில் வச்சு நல்லா வேக விடுங்க மூணு சவுண்டு விட்டு பத்து நிமிஷம் சிம்மில் வேுங்க இந்த கூட்டுக்கு நான் எப்போவுமே பருப்பு தனியாக தான் வேக வைப்பேன் பருப்பு ஒரு கால் டம்ளர் எடுத்துக்கோங்க அந்த கால் டம்ளர் பைத்தம்பருப்பை நல்லா அலம்பிட்டு அதில் ஒரு டம்ளர் தண்ணி போட்டுட்டு வேக விடுங்க பருப்பு அப்பப்போ நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும் அதே மாதிரி பருப்பு வைக்கும்போது பெரிய பாத்திரத்தில் வேயுங்க சின்ன பாத்திரத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பொங்கி ஒரே அமக்கலமாகும் இப்போ பாருங்கள் நான் கால் டம்ளர் பைத்தம்பருப்பு வேக வைக்கிறதுக்கு ரெண்டு அழாக்கு பண்ணுற பாத்திரம் மாதிரி எடுத்திருக்கேன் அதனால் எனக்கு பொங்கலை ஒன்றுமே ஆலை நல்லா ஸ் வெந்த ஒன்று நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுங்க பருப்பை ம இந்த பருப்பு மலர்றதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மலர்ந்து வெந்தால் தான் நல்லா வரும் இதுக்கு நான் ஒரு தேங்காய் எடுத்துன்ட்ருக்கேன் அந்த தேங்காவை சில்லு போட்டு நல்லா நான் இதில் மிக்சியில் போட்டுட்டேன் அப்புறமா திருப்பியும் அரைக்கிறதுக்கு ஒரு பச்சை மிளகா ஒன்றரை சிவப்பு மிளகா எடுத்துகிட்டு ஜீரகம் போட்டுக்கிட்டேன் ஜீரகம் போட்டுக்கோங்க தென் ஒன்றை சிவப்பு மிளகா போட்டுக்கோங்க இப்போது இதை நல்லா அரைச்சின்டுங்க ਆਰੇ ਚਿਤਨੀਆ ਵਿੱਚ ਕੋਗੇ ਸਰੀਆ இப்போது இந்த பைத்தம்பருப்பை வந்து ரொம்ப குழக்குழன் வேக வச்சிங்கன்னா குக்கரில் வச்சிங்கன்னா குழக்குழன் ஆகிட்டு ரொம்ப நல்லா இருக்காது இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா மலர்றதுன்னு சொல்லுவாங்க பைத்தம்பருப்பு அந்த மாதிரி வேக வைக்கணும் இப்போது கீரை நல்லா வெந்து வந்துடுச்சு உங்கள் வீட்டில் யாராவது சின்ன குழந்தைங்க இருந்தால் அந்த மிளகாவை எடுத்துகிட்டு நல்லா ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க இப்போ பைத்தம்பருப்பையும் கீரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த பைத்தம்பருப்பு வேக வச்சோட கீ வெந்தக்கீரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி உப்பு போட்டு நல்லா கொதிக்க வையுங்க கொதிக்க வச்சுட்டு இது கொதிச்சுன் இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம் சரியா இந்த கூட்டுக்கு மாத்தம் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் தாங்க தாளிக்கணும் பாருங்கள் நான் நல்லா கொதிச்சுன்ட்ருக்கேன் இந்த பைத்தம்பருப்பு கீரை மஞ்சப்பொடி உப்பு எல்லாம் ஒரு வாணியில் நல்லா தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க ரெண்டு சிகப்பு மிளகாய் தாளிச்சுக்கோங்க தென் கொஞ்சம் ஜீரகம் தாளிச்சுட்டு நல்லா தாளிப்பு கொடுத்துட்டு அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா அப்படியே கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கோங்க சரிங்களா கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு அதை அப்படியே நல்லா பொங்க பொங்க எடுத்து அந்த கீரையில் போட்டுடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் என்னென்ன தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் சிவப்பு மிளகாய் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் அந்த அரைச்ச கலவையும் எடுத்து இதில் போட்டு நல்லா ஒரு ரெண்டு கொதி வந்தவுனை இறக்கிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம் நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக ஒரு புளிக்கொழுவ பண்ணிங்கன்னா அதுக்கு சைட் டிஷ்ஷாக இது ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு ட்ரை பண்ணுங்கள் கிவ் யர் ஃபே ஃபீட்பேக் தேங்க்யூ ஆல்